ஜாலில் பதினோரு வயதுடைய மாணவர் டெங்குவால் உயிரிழப்பு எரிபொருளின் விலையை அதிகரிக்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூடு ஸ்தாபனம் மீண்டும் வலியுறுத்தல் பன்னிரண்டு வயது சிறுமி மீது துப்பாக்கி பிரியோகம் ஒருவர் கைது மோட்டார் அல்லாத போக்குவரத்தை ஊக்குவிக்க இலங்கை அமைச்சரவை அனுமதி ஊடகவியலாளரின் வீட்டின் மீதான தாக்குதலை கைது செய்துள்ள போலீஸ் அமைச்சரின் மகன் ஜ்பாணம் மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப வித்தியாலய மாணவன் டெங்கு நோய் தாக்கத்தினால் உயிரிழந்துள்ளார் கொடிகாமம் மத்தியைச் சேர்ந்த பதினோரு வயதுடைய அஜய் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த வாரம் காய்ச்சல் நோயால் பீடிக்கப்பட்ட நிலையில் போதன வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த மாணவன் டெங்கு தாக்கத்துக்குள்ளாகியே உயிரிழந்துள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எரிபொருளின் விலையை விரைவாக அதிகரிக்குமாறு இலங்கை பெட்ரோலிய ஸ்தாபனம் வலசக்தி அமைச்சிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒருமுறை அல்லது மூன்று மாதத்துக்கு ஒருமுறை தேசிய மட்டத்தில் எரிபொருளின் விலையினை மறுசீரமைக்க வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய ஸ்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் எரிபொருள் விலையை அதிகரிக்க எவ்வித தீர்மானமும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை என வலசக்தி அமைச்சு அவதானத்துக்குரியது உலக சந்தையில் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை கம்மிய தேசிய மட்டத்தில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என வலசக்தி அமைச்சிடம் கடந்த ஏழாம் தேதி வலியுறுத்தினோம் எரிபொருள் விலையேற்றம் குறித்து வலசக்தி அமைச்சு இதுவரை சாதகமான தீர்மானத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை உலக சந்தையின் விலையேற்றத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்படாத காரணத்தினால் ஒரு லிட்டர் டீசல் விற்பனையின் போது ஐம்பது ரூபாய் நட்டத்தையும் ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனையின் போது பதினேழு ரூபாய் நட்டத்தையும் எதிர்கொள்கின்றோம் எரிபொருள் விலை அதிகரிக்காமல் இருக்கும் பட்சத்தில் கூட்டு ஸ்தாபனம் மேலும் பானிய நெருக்கடியினை எதிர்கொள்ள நேரிடும் பொது காரணிகளை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலையை அதிகரிக்குமாறு வலசக்தி அமைச்சரிடம் இரண்டாவது முறையும் வலியுறுத்தியுள்ளோம் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது ஒரு மாதத்துக்கு ஒருமுறை அல்லது மூன்று மாதத்துக்கு ஒருமுறை தேசிய மட்டத்தில் எரிபொருள் விலை மறுசீரமைக்கப்பட வேண்டும் பொருத்தமான எரிபொருள் விலை சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளோம் தமது கோரிக்கை குறித்து வலசக்தி அமைச்சர் சாதகமான தீர்மானத்தை முன்னெடுக்கும் எனவும் எதிர்பார்க்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹப்பு தளையில் உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியைக் கொண்டு பன்னிரண்டு வயதான சிறுமியின் வாயில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கெனிபானவல பிரதேசத்தில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்பொதுளை கொசலாந்தி பகுதியில் இருபத்தி ஒரு வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொஸ்கலாந்து காவல்துறையினர் நடத்தி வருகின்றனர் இலங்கையின் போக்குவரத்து கட்டமைப்புடன் மோட்டார் அல்லாத போக்குவரத்து முறைகளை ஒருங்கிணைக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் தற்போது இயங்கு நிலையில் உள்ள வாகனங்கள் ஐந்து மில்லியன்களுக்கு அதிகமாக காணப்படுவதுடன் அது இரண்டாயிரம் ஆண்டில் மூன்று மடங்கு அதிகரிப்பை காட்டுகின்றது குறிப்பாக முச்சக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள் மற்றும் மோட்டார் வாகனங்கள் போன்ற தனியார் வாகனங்களின் இறக்குமதி அதிகரித்தமே அதற்கான காரணமாக உள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வருமானம் அதிகரிப்பு மற்றும் நிலவுகின்ற பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவதில் உள்ள சிரமங்களாலும் தனியார் மோட்டார் வாகனங்களின் பாவனை அதிகரித்துள்ளமையை காணக்கூடியதாக உள்ளதுடன் தனியார் மோட்டார் வாகன பாவனை துரிதமாக அதிகரித்துள்ளமை மோட்டார் அல்லாத போக்குவரத்து முறைகளின் பங்களிப்பு குறைவடைந்தமைக்கு காரணமாக அமைந்துள்ளது மோட்டார் அல்லாத போக்குவரத்து முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் வளிமண்டலம் மாசடைவதை குறைக்கப்படுவதுடன் உடல் ஆரோக்கியம் வலியின் தரம் சுற்றாடல் காலநிலை மாற்றங்கள் மற்றும் தனிநபர் நிதிநிலைமை போன்ற விடயங்களில் நேர்மைய விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் பொருளாதார மற்றும் சுற்றாடல் ரீதியான நன்மைகளை அடைவதற்காக மோட்டார் அல்லாத போக்குவரத்து முறைகளை நிலவுகின்ற போக்குவரத்து கட்டமைப்புடன் ஒருங்கிணைப்பு பொருத்தமாக அமையும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் சமுதித்த சம்மர விக்ரவின் வீட்டின் மீது நடத்தப்பட கல் மற்றும் மல கழிவு வீச்சு தாக்குதலை கேலி செய்யும் வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவின் மகன் தனது முகநூலில் பதிவொன்றை எட்டுள்ளார் கற்கள் மற்றும் மல கழிவுகளை அவமதித்தவர்களை கண்டிப்போம் என சிங்களத்தில் அவர் இந்த பதிவை இட்டுள்ளார் அமைச்சர் வீரசகரவின் மகன் சசித்திர வீரசேகர போலீஸ் திணைக்களத்தில் ஒரு மருத்துவராக கடமையாற்றி வருகின்றார் இலங்கையில் பிரதான தொலைக்காட்சி செய்திகளை தலைப்பு செய்தியாக வெளியிடப்பட்ட சம்பவத்தை அவர் கேலி செய்ததுடன் இந்த சம்பவம் தொடர்பில் மக்களின் மனங்களில் ஏற்பட்டுள்ள உணர்வுகளையே அமைச்சர் வீரசேகரவின் மகன் கேலி செய்துள்ளமை சம்பவத்தை அலட்சியமாக புறக்கணிக்கும் செயல் என பல தரப்பினர் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் நிறுத்துமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டு வரும் நிலையில் போலீஸ் திணைக்களத்தின் மருத்துவ போலீஸ்மா அதிகாரியான சசித்திர வீரசேகர இவ்வாறான பதிவை ஏற்றுள்ளமை விசனத்துக்குரியது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது